இப்பொழுது பணத்தை குறித்து பேசுகிறார் என்று நினைக்கலாம். உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. பணத்தை குறித்து பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தேவையில்லைன்றாரு. தேவையில்லைன்னா எதுக்கு பேசணும்? பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்ல, பணத்தை போடு. இல்ல ஒண்ணு இல்ல பாஸ்டர், செக்க போடு. ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டீங்க விழுந்துரு. ஏண்டா இவனாச்சும் பங்கிட்டு வச்சுதான் பேசுறா? ஒருத்தர் பொட்டி ஏற்றுக்கு கலெக்ஷன் பண்ணலாம் சொல்லுறாரு. அது உரசும் போதெல்லாம் ஞாபகம் நியாயாசனத்துக்கு போகும்போதே, நியாயாசனத்துக்கு போகும்போதே அதை வச்சுட்டு அசோக்குமாருக்கு கொடுத்தேன், ராஜேஷ் தத்திக்கு கொடுத்தேன்னு சொல்லி எதுக்கு அவங்களெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நெஞ்சில் மிதிச்சு வெளில அனுப்பணும்? அத்தன்டிக் ப்ரூஃப்ஸ் அவர் மாதிரியா சொல்கிறோம். அப்போ புரியும். அப்பா கொய்யா வெண்ண நாக்க வெட்டிடுவேன், அவர் பாட்டெல்லாம் பாடுகிறாரு. அவர் பாட்டை இத்தனை வருஷம் கழிச்சு பாடினாரு. ஆனா அவர் குட்டி ஜான் ஜெபராஜா வாழ்ந்து இன்னைக்கு இப்படி ஆயிருக்காருன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த கொய்யாவை இப்படி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. இதுவரைக்கும் நான் லேவி ஊழியத்துக்கு நான் ஆஃபரிங் எடுத்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறேன். லேடி ஊழியமா? லேடி இல்லை, லேவி ஊழியம். அவர் காணிக்க எடுத்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்க போகிறாராம். எப்பா இவராச்சும் ஃபர்ஸ்ட் டைமு, ஒருத்தர் அதுலேயே ஊழிய தெரியுது பாரு. எல்லா நாளும் ஃபர்ஸ்ட் டைம்ல. இத்தனை நாள் மூணு நாள் கொடுக்கல பணத்தை குறித்து பேசாதவர் இப்பொழுது பணத்தை குறித்து பேசுகிறார் என்று நினைக்கலாம். உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. பணத்தை கொடுத்து பேச வேண்டாம்னு சொல்லிட்டு தேவையில்லைன்றாரு. தேவையில்லைன்னா எதுக்கு பேசணும்? பேசாம விட்டுற வேண்டியதுதானே. இதுல வேற ஒரு மூணு நாள் பேசல, நாலாம் நாள் தான் பேசுறேன்றாரு. ஆனா ஃபர்ஸ்ட் நாளே பேசிருக்காரு. வரும் பாருங்க. இப்போ யூ ஆர் கோயிங் டு பிளஸ் தி பீப்பிள். நான் பாருங்க, இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல ஊழியங்கள்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. சும்மா அந்த ஊழியக்காரங்க பஸ்ல வந்துட்டு கார்ல போற எல்லாம் நிக்க போகுது. பிரைவேட் ஜெட் எல்லாம் வாங்க போறோம். பேசுகிற பத்தி ரொம்ப நாள் முன்னாடி அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சுடா. எங்கே ஜெட்டு? எப்பா இவனாச்சு ஜெட்டு தான் வாங்குறேன்னுங்கிறான். ஒருத்தர் அந்த ராக்கெட்டே விட்டுருக்கிறார் பாரு. இத்தனை நாள் மூணு நாள் கொடுக்கல பணத்தை குறித்து பேசாதவர் இப்பொழுது பணத்தை குறித்து பேசுகிறார் என்று நினைக்கலாம். என்னுடைய இயேசு கிறிஸ்து பணத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறார். எதைத்தான் உடனே தாளம் தின்றுவார், உடனே மனத்தை பணத்தை குறித்து பேசுவார். எப்பா தாளம் தின்னு இயேசு கிறிஸ்து பணத்தை பத்தி பேசினார்ல? இவரும் தாளத்தை பத்தி பேசி தாழ்ந்துட்டார் பாத்தீங்களா? இந்த ஜஸ்டின் ஜான் ஜெபராஜ் இன்னும் இவனுங்கள மாதிரி இருக்கிற ஆளுங்க தான் இயேசு பணத்தை பத்தி பேசினாருன்னு சொல்லி பேசுவாங்க. மேல் இவர் ஃபீமேலா? உன்னுடைய பணம் எனக்கு தேவையில்லை. அப்ப ஏன் மறுபடியும் பணத்தை பத்தி பேசிட்டே இருக்காரு? எனக்கு தேவையில்லை. ஜெம்ஸுக்கு வேணும், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கப்பா. ஜெம்ஸ் யாருப்பா? அவர்தான். கர்த்தர் உனக்கு பணத்தை கொடுத்திருப்பது உண்மை என்றால், உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருப்பது உண்மை என்றால், உன் கைகளிலே அவைகளை வைத்திருக்கிறதுக்கு உண்மை என்றால், அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஐஸ்வர்யமும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பணமும் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் பரலோகத்தில் ஆத்துமாக்கள் சம்பாதிப்பதற்கு. ஹல்லேலூயா. பத்தியா எவ்வளவு கண்ணு மாதிரி பேசுறாரு பாரு அந்த டைம்ல. அதுக்கு ஜெம்ஸுக்கு தரணும். பரலோகத்துல ஆத்மா சேர்க்கணுமா? ஜெம்ஸுக்கு தாங்க. கர்த்தர் உன் கையில குத்துக்கிறாரு, உன் பாக்கெட்ல குத்துக்கிறாரு. எதுக்கு? ஜெம்ஸுக்கு கொடுக்கறதுக்கு, ஆத்மாக்களை சேர்க்கறதுக்கு. யார் மூலமா? ஜெம்ஸ் மூலமா. சே, இது தெரியாமல் ஆண்டவர்களாக இதை பண்ணோம் அதை பண்ணும் சொல்லி எதை தான் பண்ணுகிறேன். எப்பா நீ வேற, அவன் ரோட்டில் போய் சூசேஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு இருக்கிறான். தேவையில்லாத வேலை. காசு ஜெம்ஸுக்கு அனுப்பணுமா? பரலோகத்தில் பொக்கிசத்தை சேர்த்தம்மா, ஜம்முன்னு போயிடலாம்ல. ஏப்பா இது அந்த செங்கல் மேட்டர் மாதிரி இருக்குது. செங்கலா? இங்கே ஒரு செங்கல் வாங்கினா அங்கே ஒரு செங்கல் கட்டப்படும் சொல்லி ஒருத்தன் பேசினானே, அதை விட இது மோசம். அவைகளால் அநீதியான இந்த பொருளால் உனக்கு உலகத்தில் சிநேகிதர்களை சம்பாதித்து நித்தியமான வீடுகளுக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காகவே. அல்லேலூயா. சேர்ப்பதற்காகவே அல்லேலூயா. ஜெம்ஸுக்கு அனுப்பிடுங்க, மிரட்டி வாங்குங்க. எப்பா என்னப்பா இது? அநீதியான உலக பொருட்களால் நண்பர்களை யார் சம்பாதிக்கணும்? அவன் சம்பாதிக்கணும். ஜெம்ஸுக்கு அனுப்பியா சம்பாதிக்கணும்? ஜெம்ஸுக்கு அனுப்புனா தானேப்பா அவர் சம்பாதிக்க முடியும். மிரட்டி வாங்காதீங்க. இதுக்கு அந்த ஜான் ஜெபராஜ் மேல போல
அறியப்படாத பகுதிகளுக்கு எத்தனை பேர் அனுப்பப்பட்டிருக்கலாம். இந்தியாவில் இருக்கிற பணம் இந்தியரை சந்திக்கிறதுக்கு போதுமானது. என்னப்பா இது, பணம் சந்திக்கிறதுக்கு போதுமா? ஆமாப்பா, பணம் தானேப்பா ஊழியர் எல்லாம் நடக்கும். ஆத்மாக்களை சந்திக்கணும்னா நம்ம கிளம்பி போகணும். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்கன்னு மிரளணும். இதுக்கு என்ன பணம் தேவை வேண்டி கிடக்குது? எப்பா இவங்களுக்கு சுயசேசம் பரம்புறதுனா என்னன்னா, ஜெம்ஸ் ஹாஸ்பிட்டலு, ஜெம்ஸ் ஸ்கூலு, ஜெம்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சுயசேசம் பரம்புச்சுன்னு அர்த்தம். அதுக்கு பணம் கண்டிப்பாக வேணும். பணம் வேண்டாம், பணங்கள் வேணும். சரி அதை விடுப்பா, எங்க தலையை பாருங்க. ஆர் யூ ரெடி? எப்பா பக்கெட்ல எடுத்து வைங்கப்பா. மறுபடியும் பக்கெட்டை நம்ம ஆள்கிட்ட கொடுங்க. ஆர் யூ ரெடி? அது ஒரு கிராமா இருக்கலாம், இல்லை அரை கிராமா இருக்கலாம். பாஸ்டர் எனக்கு தங்கம் இல்லை, பணத்தை போடு. இல்லை ஒன்றும் இல்லை பாஸ்டர், செக்கை போடு. ஒன்றுமே இல்லை பாஸ்டர், நீயே காணிக்கப்பட்டிருக்கல விழுந்துரு. டே டே யூயோ, இதை முன்னாடியே கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ கேட்கும் போது தான்டா எனக்கு புரியுது, எப்படி பேசியிருக்காம உன்னையே போடா, உன்னை தான் போட போகிறாங்க. இப்போது நம்ம ஜான் ஜெபராஜை தவறாக பேசுனா வரிஞ்சு கட்டிட்டு வந்துருவானுங்க. சூப்பர் பிரதர், சூப்பர் சூப்பர். உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்கணும் அப்படின்னு. இவங்க பணத்துக்கு பின்னாடி போறாங்க பிரதர். ஏண்டா இவனாச்சும் பகிட்டு வச்சுதான் பேசுகிறான். ஒருத்தர் பொட்டி எடுத்து கலெக்ஷன் பண்ணலாம் சொல்லுகிறாரு. அவர் பொட்டி எடுத்துட்டு வந்து கலெக்ஷன் பண்ணுவார். அதை பத்தி நம்ம பேசிட்டா உங்களுக்கெல்லாம் நியாய தீர்ப்புலாம் நல்லா கிடைக்கும்டா. அவர் பீகாரில் செஞ்சதுல 10% நீ செஞ்சிட்டியாடா, ஏ வெட்டிட்டியாடா, ஏ கழட்டிட்டியாடா. டேய் நான் ஏன்டா இன்ஸ்டியூட்லாம் வைக்கணும், ஆர்கனைசேஷன் இன்ஸ்டியூட்லாம் எனக்கு எதுக்கு? அதை வச்சுட்டு அசோக்குமாருக்கு கொடுத்தேன், ராஜேஷ் தத்திக்கு கொடுத்தேன்னு சொல்லி எதுக்கு அவங்களெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து நெஞ்சில் மிதித்து வெளில அனுப்பணும்? என்னப்பா பேசுகிற, புரியாத பாஷையாக பேசிட்டு இருக்க. அது வீடியோ பார்த்துட்டு இருக்கிற அகஸ்டின் ஜெபகுமாருக்கு புரியும். புரியலன்னு வைங்க, தொடர்ந்து நாங்கள் ஆதாரத்தோட வீடியோ போடுவோம். அத்தன்டிக் ப்ரூஃப்ஸ் அவர் மாதிரியே சொல்கிறோம், அப்போ புரியும். இப்போ அடுத்து ஒரு பக்கெட்டி எடுத்துருவான். அந்த ஒரு பக்கெட்டிக்குள்ள எல்லாத்தையும் போட சொன்னா இவரு எல்லாரையும் ரெண்டு பொட்டிக்குள்ள ஒரு கல்யாண வீட்டுல. ஐயோ இப்படி மாறிட்டீங்களா? அவர் பாட்டு மட்டும் தான் பாடினீங்கன்னு நினைச்சேன், அவரை போல மாறிட்டீங்களா? ஏய் அவர் எங்கன்னா மாறினார், இவரை பார்த்தா அவர் மாறிக்கிறாரு. அவர் ஒரு குட்டி ஜான் ஜெபராஜ். எப்படி பர்க்மன்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஜான் ஜெபராஜ் பாட்டு மனசாக மாறினாரோ, அதே போல் நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனுடைய காணிக்க உருட்டை பார்த்து தான் ஜான் ஜெபராஜ் காணிக்க உருட்டை நடத்துகிறான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அல்லவா இந்தியாவில் பணம் இல்லையா? நான் சொல்கிறேன், உலகத்திலேயே தங்கம் அதிகம் இருக்கிற நாடு இந்தியா தான். நான் சொல்கிறேன், உலகத்திலேயே பணம் தங்கம் இருந்தாதான் சுவிசேஷம் பரம்பணும்னு சொல்ற ஒரே கேடுதமான ஜந்து நம்ம அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் தான். நான் சொல்லல, உலகத்தினுடைய ரெக்கார்ட் சொல்ல, உலகத்திலேயே தங்கம் அதிகம் இருக்கிற நாடு இந்தியா தான். நம்ம தான் காதல ஓட்ட போட்டு கையில ஓட்ட போட்டு எங்கேயாவது ஓட்ட போடாத இடத்துல தான் போட்டு மாட்டியாது வச்சு அதை வச்சு நமக்கு எப்படியாச்சும் ஓட்ட போட்டு விடுது அப்படியே வாங்கி வயிற்ற வளர்த்துறீங்களே. ஒன்றரை கிலோ 2 கிலோ போடணும் தங்கம் கூட போய் சுவிசேஷம் சொல்ல போலப்பா. இப்படி உரசும் போது அவனுக்கு உள்ள குத்தணும், ஐயோ உரசுது, ஜெம்ஸ் பீகாருக்கு கொடுத்துட்டா அங்கே 4 ஆதாயம் சம்பாதிச்சிருவாங்களே, இங்கே உரசுது, நியாய திருப்பில் நம்மகிட்ட ஏதாவது ஆயிடுமே, ஐயோ. இந்த மாதிரிலாம் சிஎஸ்ஐலையும் இசிஐலையும் இன்னும் நகையை போட்டு சுடுத்துவாங்க பார்த்தீங்களா, அவங்க மத்தியிலும் பேச சொல்லுங்க. ஆத்மா 4 இல்லை 4000 கிடைக்கும். அந்த பாட்டை பாடுறேன், தெய்வ தூதர்கள் நின்றுட்டே இருக்கிறாங்க, நான் உங்களை வந்து பார்க்கவே மாட்டேன். அங்க மேல கணக்கு கரெக்டா போயிட்டே இருக்கும். எப்படிரா சண்டே ஸ்கூல் நடக்குதாங்க? இன்னும் புரியல. பார்த்தியா இல்லையா, இங்க பணம் போட போட மேல கணக்கு எழுதப்படும். இவன் இவ்வளவு கொடுத்துட்டான், அவன் அவ்வளவு கொடுத்துட்டான்னு சொல்லி அங்க அக்கௌண்ட் புக்ல எழுத வரக்கூடாது. இவன் 10 ரூபா கொடுத்துறான், இன்ட்டு 100 போடு, 1000 ரூபாய் இவனுக்கு கொடுக்கணும், 1000 ரூபாய் இவனுக்கு கொடுக்கணும், கணக்கு எழுதப்படும்.
இவெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோன்னு வையன், பிரதர் சூப்பர் பிரதர், பிரதர் இந்த மாதிரி ஆளுநர் இப்படி தான் பிரதர் பதில் கொடுக்கணும், சூப்பர் பிரதர். எவரை பத்திப்பா அது மட்டும் இல்ல, கிறிஸ்துவுக்காய் கொடுத்தா எதையும் இழக்க மாட்டேன் அப்படின்னு இவரு நாசுக்கா சொல்லுவாரு, போக போக ஓபனாவே சொல்லுவாரு. இருந்தாலும் இப்படி சொல்லிட்டோன்னு வையு, நீ பீகார்ல ஏதாவது செஞ்சிட்டியாடா, நீ எந்த ஊருக்காவது ஏதாவது போனியாடா, நீ பத்து பேருக்காவது சுவிசேஷம் சொன்னியாடா. விசுவாசத்தோட போடுற எல்லாரும் அடுத்த தடவை நான் எங்க கூட்டத்துக்கு வரும்போது ஒரு புதிய 100 மடங்கு ஆசீர்வாதத்தோட இங்க வந்து நிப்பேன். சரி விடு, நம்ம பெரிய அண்ணன் பேச்ச கேப்போம். இத வச்சு எப்படியாவது ஆத்து மக்கள் ஆதாயம் பண்ணி என் கணக்கு காண்டவர் எழுத சொல்லுங்கயா. ஜெபராஜ் தேவத்துல எல்லாம் கணக்கு எழுத சொல்றாரு, இவர் டைரக்டா ஆண்டவர் கணக்கு ஆயிட்டாரு. பாஸ்டர் எம் பொண்டாட்டு கேட்கும் விசுவாசத்தோடு போடுங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். லெட் அஸ் லேர்ன் டு கிவ். இதை கூட்டி போகும்போது ரெண்டு பேரும் கூட்டிட்டு போலாம், போய் அன்பை கொடுத்துருவாங்க, நாங்க அதனால கொடுக்க வந்தையா. கொடுத்தா நீ இழக்க மாட்டேன், தரித்திரம் ஆக மாட்டேன்னு ஒரு பாட்டு பாடுவாரு. ரெண்டாவது கொடுக்கலனா நியாய தீர்ப்புன்னு பயமுறுத்துவார். அசோக்குமார் எதுக்கு அவரை ராஜினாமா பண்ற அளவுக்கு என்ன தள்ளிச்சு அப்படின்னு வரும். ராஜேஷ் தத்தின்னு ஒருத்தர் அவரை நீங்க நீக்கினீங்கல்ல, சாட்சியெல்லாம் கிழிச்சு கிழிச்சு எரியும், ப்ரூஃபோட வரும்.